அத்தா போலாமா? ஆமா, உங்க முதல்ல போயிட்டு போனா. சாரி மறந்துட்டேன், வாங்க போயிட்டு போலாம். வாமா, நானே வந்துட்டேன். ஆஹா, இன்னைக்கு நீ பாடின பாட்டு கேடாய் கட்டி நின்னுச்சு. நானே சுண்டாயி சுருடாயி விழுந்துட்டேன். தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். சந்திரமோகன் சார், ஓம் பேரும் பாம பேரும் சொல்றதுக்கு சுத்த கர்நாடகமா இருக்குது, அதனால சந்தர் பாமான்னு பேரை மாத்திரு. எனக்கு கூடதான் எங்க அத்தை வானாயி ரத்தனம்னு பேர் வச்சான். நான் கோவாவுக்கு வந்த பிறகு ஸ்டைலா இருக்கட்டும்னு பேரை மாத்திக்கிட்டேன். அப்படியா? ஏத்தாயி, நீ கல்யாணமா பண்ணிக்க போற? ஆமா சார். அதை நிச்சயம் பண்றதுக்காக தான் இன்னைக்கு பாமாவை வச்சுட்டு ஊருக்கு போறேன். எங்க அப்பா அம்மாவை சந்திச்சு ரெண்டுல உனக்கு தெரிஞ்சுக்கிறதா முடிவு. தம்பி, பாமாவ விட்டுடாதே, தங்க குண்டு. எப்படி எங்க கல்யாணம் நடக்கிறதா நிச்சயமாயிடுச்சு. இனிமே நான் ஹோட்டல்ல பாடுறது இல்ல, என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸாவே என் வாழ்த்துக்கிறதா உனக்கு சொல்லிடுறேன். அமுதவல்லி, உன் மகனும் அவன் நெஞ்சு நிறைஞ்ச காதலியை வந்துட்டு இருக்கிறான். சந்திரமோகன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடு. அவன் தலகனாலும் சரி, அந்த தரித்திரம் பிடிச்சவள இந்த மாளிகை மருமகளா ஏற்காது. இதுதான் என் திடமான முடிவு, தீர்க்கமான முடிவு. உனக்காக உன் தந்தைகிட்ட நான் எவ்வளவு வாதாடினேன் தெரியுமா? அம்மா, நீங்க எனக்காக வாதாடி இருந்தா அப்பா ஜெயிச்சிருக்க மாட்டாரு. முடிவேனம்மா, வெட்டிதானே? அம்மா, இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்க மாமா வெளியில காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்துடுறோம். சந்திரமோகன், அவசரப்படாது. உங்க அப்பாவோட மனசை மாத்தவே முடியல. கோயிலூர் வைரத்தை கூட உங்க அப்பா உனக்காக வாங்கி தர தயார். நீ குப்பையில கிடக்கிற குண்டுமணியை தேடாதே, அவர் தீர்மானமா சொல்லிட்டார். அப்படி இல்ல, மாமாவை நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது. இல்ல, உங்க உத்தரவு மீறி நான் செஞ்சுக்கிட்டேன். நான் என்னப்பா செய்வேன்? அவர் கூட உனக்கு தெரியாதா சந்திரமோகன், மாமாவுக்கும் உனக்கும் கல்யாணம் தான். நம்முடைய பந்த பாசம் எல்லாம் அறுந்து போயிடும்ப்பா. ஓ, பந்த பாசம், பணம், பங்களா இதுகளை காட்சியில பயமுறுத்துறீங்களா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தேவை என் பாமா தான். என்ன நம்பினவளை நெடுத்துருவளை விட நான் தயாரான். இதுவே உங்ககிட்ட நான் விட பெற்றுக்கிறேன். அப்பாவுக்கு என் வணக்கத்தை சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா எங்களை தொலைவில் இருந்தே வாழ்த்துங்க. நான் வரேன். என்ன சொல்வாங்க? இந்த வீட்டுக்கு வர மருமக வைரத்தால பல்வரசை கட்டி, நவரத்னத்தால நாக்க தொங்க விட்டு, தங்கத்தால உடம்ப வார்த்து, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் விட்டு குமாரியா இருக்கணும். அப்படின்னா நீங்க உங்க இஷ்டப்படியே? ஆமா, நான் உனக்காக எங்க அப்பா அம்மா இந்த ரத்னகிரி எஸ்டேட் எல்லாத்தையுமே இழக்க தயாராயிடுச்சு. ஆமா, வா போறேன். தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மேனேஜர், மன்னிக்கணும், இதை நான் நிதானமா எடுத்த முடியும், நியாயமான முடிவு. ஆமா தம்பி, நீங்க இப்படி போயிட்டா உங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுவும் உங்க தம்பி அமெரிக்காவில் இருக்கிற நேரத்துல. கொஞ்சம் கவலைப்படாதீங்க மேனேஜர், என் தம்பி திரும்பி வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கோங்க. வாமா, வா போறோம். என்ன பண்ற? போல
பார்த்தீங்கன்னா, என்ன நடந்த போச்சு பார்த்தீங்கன்னா, உங்க முரட்ட பிடிவாதத்தினால மோகனுக்கு ஏற்பட்ட கதிய பார்த்தீங்கன்னா, நீங்க மட்டும் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்த தாய் தகப்பன் கண்ணு காணாம இப்படி அனாதையா செத்திருப்பான. மோகன் போயிட்டான். மோகன், சுந்தர மோகன், எல்லாம் எல்லாம் என்ன வேண்டாம். தம்பி சொல்றத சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்படி வரல தட்டினா அதான் அர்த்தம். தம்பி துறை, காணாம போன என் கண்மணியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்துடுப்பா. உங்க அப்பா எனக்கும் உனக்கும் இந்த கட்டளை இது, நீதான் நிறைவேற்றணும். அன்னைக்கு அண்ணன் கீழ்போது இறங்காத உங்க இதயம், அவர் இந்த உலகத்தை விட்டே போனவருக்கு உருகுதோ, அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட, ஏழை விட்டு பொண்ணு இந்த மாளிகைக்கு மருமகளான்னு எரிஞ்சு விழுந்தீங்களாமே அப்பாவும் நீங்களும். இப்ப மட்டும் அவர் பெத்த பிள்ளைய பேரமுறை கொண்டாட துடிக்கிறீங்களே, எதுக்கா? ஏன் ரத்தம் இல்லையா, என் புள்ள பெத்த செல்வம் இல்லையா? இந்த உணர்ச்சி அப்பவே ஏற்பட்டிருந்தா எங்க அண்ணன் அண்ணி அவங்க பெற்ற கண்ணன் எல்லாரும் இந்த வீட்டுல உதவிட்டு இருப்பாங்களே. இப்போ நடந்து முடிச்சத பேசாது, நடக்க வேண்டியத பாரு. வீட்டையும் குடிச்சிட்டு மேஜையில மெழுகு வச்சிய தேடுறீங்க. நீ சுத்தி வளர்த்து பேசுறது எனக்கு புரிய, குவிந்து கிடக்கிற சொத்துக்கு நீயும் உனக்கு பிறகு புற உரிமை கொண்டாட திட்டம் போட்டுட்டேன். அதனாலதான் அதை எங்கேயாவது கேட்டு எங்கேயாவது குழந்தை போகட்டும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏழை பணக்காரங்கிற உயர்வு தாழ்வுனால நலிஞ்சு போயிருக்கிற இந்த சமுதாய அமைப்பு மாறாத வரைக்கும் உங்களை அப்பாவை போலவும் செல்வ திருக்குள்ளவங்க இருக்கத்தான் செய்வாங்க. என் மனோநிலை அடியோட மாறிட்டப்பா. கடந்த கால நிகழ்ச்சியை எண்ணி எண்ணி கண்ணீர் விடுறேன். அந்த கண்ணீரை தொடக்கத்தான் என் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்றேப்பா. சரி, நம்பிக்கையோட இருங்க, மகிழ்ச்சியான தீ தம்பி தர. Good morning, sir. Good morning. Please be seated. Thank you. Hello,
விஷயம், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி லாரி டிரைவர் சந்திரமோகன், அதாவது ரத்னகிரி மாஜி மனுடைய மூத்த மகனும் அவருடைய மனைவியும் கொலை செய்யப்பட்டு ஆ குழந்தை மட்டும் பிழைச்சதா ஒரு பரபரப்பான செய்தி வந்தது. அந்த கொலைக்கேசில ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு. 4-5 வருஷத்துக்கு முன்னால நடந்த சமாச்சாரம்னா, அதுக்கு பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ இன்ஸ்பெக்டர்ஸ் மாறிட்டாங்க. முழு விவரமும் உடனடியா சொல்ல முடியாது. ஆனா அந்த புலன் விசாரணையில எந்த தடயமும் கிடைக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியும். குலகாரம் கிடைக்காட்டாலும் கொலை செய்யப்பட்ட சந்திரமோகன் பாமா இவங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்குன்னா தெரிஞ்சுக்க முடியுமா? பையனை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த மாமாவோட தங்கச்சி பிரேமான ஒரு பொண்ணு ஓனேசிஸ் ஹோட்டல்ல டான்சரா இருக்கிறதா கேள்வி. Excuse me, what do you want? Brandy? Whiskey? Champagne? Put plain ice water? எனக்கு காபி கொண்டு வா. Thank you. மணி! என்ன சார்? கடிப்பையில, மெட்ராஸ்ல எனக்கு எவ்வளவு தடவை ஹோட்டல காபி கொண்டு கொடுத்துருக்கேன். இதனடா பொம்பளை வேஷம். சார், மன்னிச்சுங்க சார், வேலை இல்லாத திண்டாட்டம். இந்த ஹோட்டல்ல பெண்களுக்கு தான் வேலை இருந்தாங்க, அதனால உருவத்தை மாத்திக்கிட்டேன். இப்ப மணி மணிமேகலையா இருக்கிறேன். காட்டி கொடுக்குறாங்க சார், போய் காட்டி கொண்டு வரேன். ஒண்ணு, நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவினாலும் செய்யணும் சார், பழைய கஸ்டமர் ஆச்சே. ஹோட்டல்ல பாமான்னு ஒரு பாடி இருந்தாலே அவ தங்கச்சி. ஆமா, பிரேமா. ஆமா, இப்ப அவங்கதான் ஆட போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன்.
யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நாம ரெண்டு பேரும் பேசுறது கொஞ்சம் ரகசியமாவே இருக்கணும். ஓ, பீடிகை பலமா இருக்கு. இறந்து போன பாமாவுடைய தங்கச்சி நீ தானே? இல்ல, இறந்து போன பாமாவோட தங்கச்சி இல்ல, கொலை செய்யப்பட்ட பாமாவோட தங்கச்சி. அம்மா, நீங்க? பாமாவுடைய கணவர் சந்திரமோகன் இருந்தாரு, அவருடைய தம்பி நான். சந்திரமோகன் தம்பி? சந்திரமோகன் தம்பி? நான் என்ன பத்தி கவலைப்படல, என் குழந்தை கண்ணனை பத்தி தான் கவலைப்படுறேன். பிரேமா, உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எந்த காலத்திலும் என் கணவனை கொன்ன அந்த ரத்னகிரி மாளிகை சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் என் குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு பிரேமா. நீ சொன்னபடியே செய்யற, என்ன நம்ப, அது போதும் பிரேமா. அக்கா, 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 என் மாட்டை முடிக்காதீங்க, போயிடுங்க இங்க இருந்து. பிரேமா, இந்த கொலைய பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா, கொலைய பத்தி எனக்கு எந்த விஷயம் பத்தினேன், தயவு செஞ்சு போயிடுங்க. இப்ப போறேன், நீ போய் போங்க.
குடிடா. எப்பா இதுல யாரு கண்ணு? என்ன குருபொம்மையா இருக்க வேண்டியவன் இப்படி குப்பையா இருக்கு? கண்ணா கண்ணா இத வந்துட்டு பிரேமா ரொம்ப பிடிவாத காரியா இருக்காளே, கண்டிப்பா கண்ணனை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தத்துவ ரீதியிலே தத்துவமாக ஒரு தத்துவத்தை விளக்கி காட்டப் போகிறேன். தத்துவம் என்றால் நீயும் தத்துவமும் உனக்கும் புரியாது எனக்கும் புரியாது யாருக்கும் புரியாது. ஏதா புரிய முடியாது சொல்லி சொல்ற சொல்றேன். மீண்டும் நாம் தாய் குலத்தின் தயவைத்தான் நாட வேண்டியிருக்கிறது. அதாவது மணிமேகலையா இருந்தனா மணியான மறுபடியும் நான் மணிமேகலை ஆகி அச்சய பாத்திரம் அந்த பொரிய இல்ல பொன்னுருவத்துல போய் அந்த கண்ணனை மயக்கி கொண்டாட போறேன். மயக்க போறிய கண்ணன் குழந்தடா இருக்கட்டமே. பூதகி போகலையா தேவகி மைந்தனை ஏமாத்த, அவ தோத்து போனா ராட்சசி. நான் அப்படி இல்லையே ஜெயத்தோட வரு. ஜெயமா சார் உன் காதலியா? காதலா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதப்பா. நானே ஆணும் இல்லாம பொண்ணும் இல்லாம ஒரு மாதிரியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாரு ஜெயம்னா வெற்றி, வெற்றின்னா அறுக்காதரா. எப்படியாவது கண்ணனை கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுல ஆரம்பமாகி விட்டது என்னுடைய வேலை. எங்க என்னுடைய சேலை? எடுத்து வைக்கிறேன் என்னுடைய காலை. என்னடா இது நடு வீட்டுல சின்ன பசங்களா உட்காந்து விளையாடிட்டு இருக்கீங்க? வீட்டுல காவலுக்கு பெரியவங்க யாரும் இல்ல? யாரும் இல்ல இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு கண்ணா. நானும் ஹோட்டல் ஒனாசிஸ்ல இருந்தா வரேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமோ? உன் சித்திக்கும் எனக்கும் போட்டா போட்டி டான்ஸ். வண்டிக்கோட்டை வாலிபன்ல வைஜெயந்தி மாலாவும் பத்மினியும் ஆன்னா மாதிரி. பாண்டு பயல அப்ப நீ பிறக்கவே இல்ல கம்முன்னு சொல்றத நீ கேட்டுக்கோ. உன் சித்தி ரெண்டு குதி குதிச்சு ரெண்டு சிலுப்பு சிலுத்துக்கிட்டா மேடையில உடனே பயங்கர கிளாஸ் அவளுக்கு. நான் மட்டும் என்ன சளச்சவளா வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஜனங்களுக்கு பிடிச்சதோ இல்லையோ எனக்கு எடுப்பு பிடிச்சுக்கிச்சு. அப்புறம் என்ன ஓ சித்தி பம்பரமா சுவைண்டு ஆடிக்கிட்டே வந்தா திடீர்னு தலைய சுத்தி மயக்கம் போட்டு தொப கட்டிருந்து கீழே விழுந்துட்டான். அப்புறம் டாக்டர் கூட்டிக்கிட்டு வரட்டமா அப்படின்னு கேட்டேன். இல்ல கண்ணனை கூட்டிட்டு வாடி அப்படின்னா அதனாலதான் வந்தேன். தண்டா எப்படி வாரியர் ரொம்ப கனமா இருக்கிற குட்டியான குழந்தை போல இருக்கு. கடம் பிடிக்காம நடந்தே வந்துடுறா. வாடா கண்ணா கண்ணே வாடா கண்ணே வாடா. என்னடி மேகலா எங்க வந்த? ஒண்ணுமில்ல ரோடோட போயிட்டே இருந்தா சொல்றது நான் இஷ்டம் சொன்னா. என்ன பைத்தியக்காரத்தனமா? ஒரு வாழ பட்டாலுமே அலர்ற நல்ல வேலை நரபலி சாமியார்னு உன்னை உள்ள தள்ளாம இருந்தாருங்க. குழந்தைங்களா அதுங்க பொருளுங்க. நீங்க என்ன சார் குழந்தைங்களை தேவல போல இருக்குது? கேட்டு பார்த்தோம் முடியல, செஞ்சு பார்த்தோம் முடியல, தெரிஞ்சு கூட பார்த்தோம் முடியல. சட்டம் கோர்ட்டை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. என்னங்க தம்பிதுரை எவ்வளவு சொன்னாலும் குழந்தை அனுப்புறதுக்கு பிரேமா சம்மதிக்கவே மாட்டேங்கிறாளா? கோர்ட்ல வழக்கு போடுறத தவிர வேற வழியே இல்லை. அதனால எஸ்டேட் வக்கீலை கூட்டிட்டு நீங்க உடனே புறப்பட்டு வாங்கன்னு தம்பிதுரை லெட்டர் எழுதியிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா சம்மதம் கொடுத்துட்டாருமா, நீங்க தாராளமா புறப்படலாம். அந்த வாரிசை
பம்புக்காக பிரேமா வளைத்து வைத்துக் கொண்டு குழந்தையை அதன் பாட்டன் பாட்டியிடம் ஒப்படைக்க மறுப்பது சட்டப்படி சரியில்லை. எனவே இதுவரையில் நான் இந்த மன்றத்தில் எடுத்து வைத்துள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் கண்ணனை அரண்மனைக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கணம் போற்றாதவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டுல தூங்கிட்டு திடீர்னு கூட்டு வந்துச்ச, முதல் கேசு உதறது, அப்புறம் பாரு போக போக அப்படியே உதறேன். எனவே கணம் நீதிபதி அவர்களே, பிரேமாவின் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு கண்ணன் அவளிடமே இருக்கும் என்று உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். இதற்கே அந்த பையன் கண்ணனுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கு இரு கட்சிக்காரர்களுக்கும் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா? இவராக எங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு? யுவரானர், எங்களுக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆல் ரைட் கண்ணா, இப்படி வா. தம்பி, உன் பேர்? கண்ணன். உனக்கு உங்க பாட்டி கூட போக இஷ்டமா, இல்ல உங்க சித்தி பிரேமா கூட இருக்க இஷ்டமா? எனக்கு எனக்கு தைரியமா சொல்.
எனக்கு பாட்டியோட போறதுக்கு இஷ்டம் இல்ல. நான் எங்க சித்தியோட தான் இருப்பேன். கண்ணன் விருப்பப்படி அவன் சித்தி பிரேமாவுடன் இருப்பதற்கு உத்தரவிடப்படுகிறது. பிரேமா, நீ ஜெயிச்சுட்டே தம்பி. நீ பெரிய இடத்து தம்பி. அம்மா கவலைப்படாதீங்க, எப்படியும் நான் கண்ணனை அழைச்சிட்டு வந்தே தீருவேன். நீங்க ஊரு போறீங்க தம்பி துரை. உன்னையும் உன் திறமையும் நம்பிதான் அப்பா நான் ஊருக்கு திரும்புறேன். கண்ணனை நீ அனுப்ப வேண்டாம், என்கிட்ட விட்டுடு. கண்ணனை வச்சு அவங்களை அந்தாராக்கி காமிக்கிறோம் பாரு. பசுமாட்டில இருந்து பால் கறக்குற மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணத்தை கறக்குறேன். உனக்கு பத்தி எனக்கு பதிவு இல்லை. இந்த பிளாக்மெயில் பண்ற காரியம் எனக்கு பிடிக்காது. வெட்டி பிழைக்கிறது நத்தி பிழைக்கிறது என்னோட கொள்கை இல்லை. ஏதோ எங்கிட்ட இருக்கிற கலையை வச்சு நானும் என் கண்ணனும் வயிற்று கழுவிட்டா போதும். அப்போ நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? மன்னிக்கணும், நான் கேட்கற மாதிரி நீங்க சொல்லல. கண்ணா, எல்லாருமே உன்னை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்கடா. எனக்கு பயமா இருக்கு. இந்த சித்திய விட்டு நீ பிரிஞ்சின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே நிறைய பணம் கிடைக்குமா? உனக்கு பணம் வேணுமா? இல்ல எனக்கு சித்தி தான் வேணும். அவளும் நோக்கி நோக்கி தொக்கி போய் பிரேமா பூய கட்டவரா பிராண்டா நிமிர்றா. உன் கண்ணுல ஒரு காந்தம், அவ கண்ணுல ஒரு சாந்தம். ரெண்டு பேரும் நெருக்கமா வரீங்க. அவ குப்புடு காதல் தீ பத்திட்டு எரியுது. பின்னால் ஓடு இறைச்சல் வருதா? இல்ல கடல் அலைகள் பேக்ரவுண்ட் மியூசிக் பாட்டு. அப்ப லேஸ் லேசா ஒரு கம்மி. ரெண்டு பேரும் கையை விட்டு டூயர் பாடிட்டு போய்கிட்டே இருக்கீங்க. கனவு கவிஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாக்குறது அவ மடியில இல்ல. இப்படி மாறி 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 தாயிருங்க. கண்ணேங்கிற என்னங்கிற கண்ணனை கொடுத்துடேங்கிற ஓகேன்னு அப்படியே தூக்கி உன் கையில கொடுத்த கண்ணனை கண்ணனை கீழே போட்டு உடச்சப்படாத. அவளை காதலிக்க சொல்றிய? காதலிக்கத்தான் வழி சொல்றேன். பின்ன காசாயம் கட்டிக்கிட்டு காட்டுக்கு போவா வழி சொல்றேன். மடைய அவ பயங்கர கோபம். பொம்பளை பூனை ஆம்பளை பூனைய நெருங்கவே விடாது. நகத்தால பிராந்தும் அழகு அப்படியே அலமூதுதே. அருமையான சந்தர்ப்பம். இந்த பொம்மையை கொண்டு போய் பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பொம்மையோட போய் விளையாடு. அது சரியான நெருப்புடா. நெருப்பு தான் நீர்ல இருக்குத, சுடாது. நீயா போய் பத்த வச்சா தான். ஐயோ ஐயோ, ஜிப்புன்னு டிரெஸ் இல்ல கப்பு. ஓடுறாங்க, ஓடு ஓடு. இந்த பொம்மை, இந்த பந்து. ஆமா, இதெல்லாம் நீ கட்டினதா? அடடே, பிரம்மாண்டமா கட்டியிருக்கிய. வருங்காலத்துல நீ பெரிய இன்ஜினியர் ஆவ. நீ ஜோசியரா மாமா? நான் மாமா இல்லடா கண்ணா, சித்தப்பா. யாரா இருந்தா என்ன ஜோசியம் சொல்லு. ஆனா ஜாதகம் இல்லையே. டேய், உன் ஜாதகம் எல்லாம் எங்கிட்ட இருக்குடா. அப்ப சொல்லு. அடடா, பட்டு கையு, செல்ல கையு, மணல் வீடு கட்டுற இந்த கையு கூடிய சீக்கிரம் மாளிகையில வாழப்போகுது. தேங்க்யூ சித்தப்பா. இங்கிலாந்து நாட்டு மொழியா? என்ன புருஷம் உண்டாட்டு ஒரே சலசலப்பு? சும்மா இருங்க.
என் புருஷனில் நான் ஒரு பொண்டாட்டி சார் முடிஞ்சினிக்காய தோத்துல மறைக்கிறாளே இவ்வளவு பெரிய பையனை இல்லைன்னு சொல்றாளே அம்மா பூசணிக்காய மறைக்க முடியாது இம்மா பெரிய குழந்தையும் மறைக்க முடியாது சும்மா இருங்க சார் உங்களுக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலையா இப்ப பையனோட கேதி ஏமா பிற்காலத்துல அவனுக்கு கெட்ட பேர் வந்துருமா மரியாதையா கல்யாணம் பண்ணிக்கிங்க மாரப்பா பிரேமாவே இந்த உலகத்தில இருந்து திருச்சி அவங்க அக்கா பாமா போன இடத்துக்கு அனுப்பி பிரேமாவையா ஏண்டா இறக்கப்படுற இல்லப்பா எப்படி அனுப்பி வைக்கிறதுனால கேட்டேன் எப்படி அனுப்பி வைக்கிறதா நாளைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அதாவது புது வருஷம் பிறக்க போகுது ராத்திரி 12 மணிக்கு நம்ம ஓட்டல் அல்லோல கல்லோலப்படும் அப்போ பிரேமா டான்ஸ் ஆடுவா உன் கை துப்பாக்கி அவளை நோக்கி வெடிக்கணும் இதோ இந்த சத்தத்துல இந்த சத்தத்துல துப்பாக்கி சூடு கூட யாருக்கு அதையும் விடாது பிரேமா துடிப்பா துவழுவா அவளை சுத்தி நிக்கிற குடிகார கூட்டம் இதையும் ஒரு நடன பாவம்னு நினைச்சு மெய் மறந்து ஆடு பாயப்படந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க Good evening, ladies and gentlemen. I would like all of you to join me in bringing the new year. முயற்சி சொல்ல புரியல சொல்ற பிரேமாவே பிரேமாவே ஆவி பிரேமா
சொல்லு, கொல்ல சொன்ன யாரு சொல்லு? ஒனாசிஸ் தான் பிரேமாவை கொல்ல சொன்னான். பிரோட்டா, கண்ணனை வச்சு ரத்னகிரி ஜமீன் மாளிகையில பணம் வரிக்கலாம்னு ஒனாசிஸ் திட்டம் போட்டான். பிரேமாவோட அக்கா பாமா அவ புருஷ சந்திரமோகனையும் தீர்த்து கட்டினது நான் தான். என்ன, எங்க அக்காவையா? அவங்க பேர்ல உனக்கு என்ன ஆத்திரம்? அதுவும் ஒனாசிஸ் உடைய திட்டம் தான். பாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்திரமோகன் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாரு. வாழ்க்கை ஓட்டுறதுக்காக சந்திரமோகன் லாரி டிரைவரா மாறினாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்க ஹோட்டலுக்கு வந்தார். பாஸ், சந்திரமோகன் வா வா. ஐயோ, கொடு 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 கொடு, கண்ணுக்குட்டி மறந்த, இப்ப நெத்தி நீ கருவாடு மாதிரி அடைச்சு போயிட்ட. ஆமா, நம்ம பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற, வயசு வரலீங்க. எந்த ஊருக்கு லாரி போகுது? பம்பாய்க்கு. எனக்கு ஒரு உதவி செய்தியா சொல்லுங்க. சந்திரமோகன், சந்திரமோகன், பாம்பே விமான நிலையத்துல ஒரு அயல்நாட்டு ஆசாமி வருவான். அவன் போட்டோ இதுதான், நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடையாளம் நல்லா தெரியுதா? கப்புக்கு நம்பிக்கோ. அவன்கிட்ட மாறு, கை மாறு. இத ஒப்படைச்சது. இதுல என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, என்ன இருக்குதா? எதிர்கால அதிர்ஷ்டத்தையே பேக் பண்ணி வச்சிருக்கிற. இத மட்டும் நீ தொடர்ந்து செஞ்ச உங்க நைனா மாதிரி செய்யவே கட்டலாம். கரத்தல் சரக்கா ஓனாசிஸ், இந்த வேலைக்கு நான் வர்றேன். இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டானே, போலீஸ்ல சொல்லிட்டா? மாறு, இவன் போலீஸ்ல சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இவன் உயிரோட இருக்க கூடாது. பழக்கியாச்சா? பூனைங்க லவ் பத்தி நான் சொன்னேனே, அது சரியா போச்சா? உடனே ஐடியா.
கண்ணன் அழிச்சு போறதுக்கு பிரேமா சம்மதிச்சாரா? அம்மா உடனே தண்ணி கொடுக்கணும். அப்படியா? அப்போ உன் காரியம் சக்சஸ். ஒரு சக்சஸா இல்ல டபுள் சக்சஸா? பாஸ் நம்ம ஆளு. வாடா வா. என்ன விஷயம்? அப்படியா? ஆமா பாஸ். பிரேமா கண்ணன் அனுப்ப சம்மதிச்சிட்டாளா? எஸ் பாஸ். பாரே சந்தோஷமான செய்தி, ரொம்ப சந்தோஷமான செய்தி. கண்ணன் அனுப்ப பிரேமா சமூகிச்சுட்டாரா? அவனை கூட்டிட்டு தம்பிதர் அநேகமா ரெண்டு நாளைக்கு வந்து சேர்ந்துருவானா? இந்த பாருங்க தந்தி வந்துரு. கண்ணா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு கிட்டி. என்னோட ஆசை என்ன தெரியுமா? என் கூடவே இருக்கணும்னு ஆசை. ஆமா, என் கூடவே இருக்கணும்னு ஆசை. நீ பெரிய டாக்டர் ஆகணும், பெரிய பங்களால வாழணும், பெரிய கார்ல ஜம்முன்னு போகணும், நிறைய பணத்தோட பெரிய பணக்காரனா இருக்கணும். இதுக்கெல்லாம் நீயே ஆகணும் சித்தி. ஒண்ணு இல்லை, எனக்கு தெரியும். நீ என்ன பாட்டி கூட அனுப்ப பாக்குற, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நான் போக மாட்டேப்போ. கண்ணா, உனக்கு சொன்னாலும் புரியல, உனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எத்தனை காலம் என் கூட இருந்தாலும் அள்ளி கொட்டி என்னால பாசத்தை தர முடியுமே தவிர உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சு பார்க்க முடியாதுரா. செல்வத்தை தரலாம், செல்வத்தை அந்தஸ்த கௌரவத்தை என்னால தர முடியாதுரா. கண்ணா, உனக்கு புரியாது, உன் எதிர்காலம் எனக்கு புரியுதுடா. விட்டு பிரிச்சு அழைத்து போயிருக்கிறதுக்கு அழுவியா? பயப்படாத, சித்தியும் நம்ம கூட வரப்போற. புதுசா குழப்பம் கூட தனியா வரவே தயாரா இருக்கா? பிரேமா, போயிஷ்டம். மணி, மறுபடியும் அம்மாவுக்கு தந்தி கொடு. கண்ணை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ட்ரெயின்லயே புறப்படுறேன். இதோ இப்பவே கொடுத்தோம். தம்பிதர், நானே வந்துட்டேன். அம்மா, நீங்க எப்படிமா வந்தீங்க? என் பேரனை கொடுக்க பிரேமா ஒத்துக்கிட்டான்னு தந்தி வந்திருந்தே எனக்கு தலைகால் புரியல. நானே நேரா வந்து அழைச்சிட்டு போறாம புறப்பட்டு வந்துட்டேன். கண்ணா, என் தங்க கட்டி, என் செல்லம், என் ராஜா. பிரேமா, இவ்வளவு நாள் என் பேரனை வளர்த்து காப்பாத்துனதுக்கு உனக்கு நான் எப்படிமா நன்றி சொல்றது? எப்படி நன்றி சொல்றது? என் கடமையை நான் செஞ்சேன். தம்பிதுரை, நாம புறப்படலாமா? இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு நாங்க. ஆமாமா, நாம அதுலதான் போப்போம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப புறப்படலாம். என்ன வர போற? கண்ணனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்ணா, சந்தோஷமா போயிட்டு வா. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். பாட்டி சொல்றத, சித்தப்பா சொல்றத தட்டவே கூடாது. நீ எப்ப சித்தி வருவ? நான் கேட்க வேண்டியத நீயே கேட்டுட்ட. ரொம்ப தேங்க்ஸ். விசில் ஊதியாச்சு, ரயில் புறப்பட போதும் நினைக்கிறேன். குழந்தைய பத்திரமா பாத்துங்க. நீ சொல்லணுமா பிரேமா? நான் வரேன் சித்தி. என் ராஜா இல்ல, இந்த பாலை சாப்பிட்டு தூங்கு பெண்ணா. Thank you.
வா அனுதா வா, இந்தா குடி. அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சியா? என் மூளை எப்படி? உன் மூளை தான் கம்ப்யூட்டர் மூளையாச்ச. கண்ணன் வர காரு தொலைவுல இருக்கும் போதே நீ ஓடி வந்து எங்கிட்ட சொல்லணும். சரிம்மா. எனக்கு இல்லம்மா, கண்ணன் வந்த உடனே திருஷ்டி சுத்தி போடணும். ஆரம் கரைச்சு தயாரா வச்சிருக்கியா? தயாரா வச்சிருக்கேம்மா. அம்மா இங்க பஞ்சாங்கம் பாத்தீங்களா? பேரன் சரியா இருக்கா? அமிர்த யோகத்துல உங்க பேரன் இந்த பங்களாவில கால் வைக்க போறான். நம்ம எஸ்டேட் ஜோசியரே சொல்லிட்டாரு. கடவுளே கடவுளே, இந்த சந்தோஷத்தை இதையும் தாங்கிக்கிறமே. ஹலோ, யாரு? என்ன சகோதரி யாரு? சௌக்கியமா? ஹலோ, யார் பேசுறது? அமுதா, என் ரத்தத்தின் ரத்தமே சகோதரி குமுதா தான் பேசுறேன். ஆமா, நானே தான். என்ன பேர குழந்தை? கண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிய? அவன் வரமாட்டான், அவன் என்கிட்டதான் இருக்கான். நீ என்ன சொல்ற? இப்போது கண்ணனுடைய உயிரின் விலை 500,000 ரூபாய். உடனே கொண்டா, அதுவும் கேஷ். இல்லன்னா கடவுளே, நீயா இப்படி பேசுற? ஆமாடி, நான் தான் பேசுறேன். இந்த உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு கத்துக்கிட்டவும் ஆறுயி சகோதரி தான் பேசுறேன். என்ன சொல்ற? பேரம் வேணுமா இல்ல அவன் பணம் வேணுமா? எங்க வரணும்? இன்னும் கேள்றி, இங்க நீ மட்டும்தான் வரணும். உன்னை எதிர்பார்த்து என் ஆளு காத்துக்கிட்டு இருப்பான். அவன் உன் கண்ணை கட்டி என்கிட்ட அழைச்சிட்டு வருவான். போலீஸ் கீலீஸ் ஏதாவது முயற்சி பண்ண ஜாக்கிரத, உன் பேரன் அந்தரலோகம் போயிடுவான். வேண்டாம் வேண்டாம், அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாத. நீ சொன்னபடி நான் கட்டாயம் வந்துடுறேன். நான் வந்துடுறேன். வெரி குட், வெரி குட். மேனேஜர், அம்மா உடனே போய் இந்த செக் மாட்டிட்டு வாங்க. 5 லட்சமா? நான் சொன்னது செய்யுங்க, போங்க. ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. வா அமுதா, வா. குமுதா, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க என் கண்ணை விட்டு விடுங்க, நான் என் குமுதாவை பார்க்கணும். நீ கொண்டு வந்திருக்கிற 5 லட்சத்தை முதல்ல நான் பாக்குறேன், அப்புறம் நீ என்ன பார்க்கலாம். நீ கேட்ட பணம் குடு. இங்க என் கண்ண பாத்தாயி, கண்ணனை கட்டுற. வா வா இங்க. வாங்க 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 வாங்க. இங்க அங்க வாங்க. கண்ணா 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 கண்ணா. அமுதா, அமுதா, நீயும் நானும் ஒரு தாய் வயத்துல பிறந்தோம். நீ அரண்மனையிலேயே வாழ்ந்துட்ட, நான் அலைஞ்சு திரிஞ்ச. அதுல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாமா? நீ வாழ்ந்த மாளிகையில இனிமே நான் வாழப்போறேன். அடிப்பாவி, எங்க என் கண்ணன்? எங்க கண்ணனா? அவன் என் கூட வரப்போற. ஆஹா, அமுதாவா இல்ல குமுதாவா? அமுதா மாதிரியே இருக்கிற கையில இருக்கிற சிகரெட்டை தூக்கி எறிஞ்சிரு. குமுதா, இந்த பொடியனுக்கு சீக்கிரம் மயக்கம் தெரிஞ்சிடும். நான் சொன்னதெல்லாம் ஜாக்கிரத ஞாபகத்தில் இருக்கட்டும். நான் அந்த சந்திரமோகனை கொலை பண்ணிட்ட காரணத்தினால தலைமறைவா தெரியுது கட்டிட்டா? ஆஹா, அந்த ரத்னபுரி மாளிகை நம்ம கைவசம் வந்துடும், நம்ம கைவசம் வந்துடும். சோப்பா, இந்த நீதி மாளிகை தொடல்ல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை செலுத்துவா. அந்த சீமான் செத்து போயிடுவான். பிறகு அந்த சாம்ராஜ்யத்துக்கு நம்மதான் சொந்தக்காரரு.
அமுதாமூர்த்தி எனக்கு இடைஞ்சலா இருக்கா. அவளை இப்பவே தீத்து கட்டிட்டா என்ன? அது இப்ப நடக்காது. நான் யாரையுமே நம்பாதனே. ஒன்ன மட்டும் நம்பிடுவனா? ஒற்றனுக்கு ஒற்றே, அந்த ஒற்றனுக்கு ஒற்றனை வைக்கிறவனாச்சு நானு. பாபா, அமுதாவை கொண்டுட்டா நீ என்ன மிரட்ட மாட்டேங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? உன்னையே நீ நம்ப மாட்டிய. இந்த பாரு, சத்தியமா நீ என்ன நம்பு. பார்க்கலாம் பார்க்கலாம் வா. இதெல்லாம் என்னுடைய ஆட்கள், என்னுடைய கண்கள் எப்போதுமே உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். நீ ஏதாவது இடக்கு பண்ணி என்ன மடக்க பார்த்த, அங்க அமுதா வந்துருவா. உன் கெதி அதோ கெதி ஆயிரும். அமுதாங்கிற ஒட்டிய நீ அங்க அனுப்பல, உன் மூளை அனுப்புற. கடவுள் மேல ஆணையா சொல்றேன், உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். வாழ்க கடவுள், வெல்க நமது திட்டங்கள். சென்று வா, சென்று வா. அம்மா, இதுதான் சிந்தையாவா? இதான் பிரேமா, மாமாவோட தங்கச்சி. என்ன குடும்பமே குதூகலமா இருக்கிற நேரத்துல வர்ற போல இருக்கு. வாங்க டாக்டர், வாங்க. பேரனை பார்த்த உடனே ஐயா முகத்துல தனி பிரகாசம். அவர் நோயெல்லாம் கூட சிந்தரும் போல இருக்கு. ஐசி, இதான் பேர பையனா? என்ன நானா? இவன் தாங்க. பையனை பார்க்கும்போது ஐயாவுக்கு அவனுடைய மகனை பார்க்கறா போல இருக்கும், இல்லைங்களா சார்? ஆசைப்படு, சாதாரண மாதிரிதான். உடம்பெல்லாம் நல்லா தேறிட்டு வருது. பைய வேற நினைச்சாலும் கவலையே வேண்டாம். அம்மா, மருந்தெல்லாம் கரெக்டா கொடுங்க. சந்திரமோக வாழ்க்கையும் மாமா வாழ்க்கையும் பாழாத்து. அதுக்கு தாய்ச்சித்தம்மா, பிரேமாவுக்கும் தம்பி துரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. என்னது, கல்யாணம் சொன்ன உடனே ரொடக்குன்னு தலை குனிஞ்சு வெறலால பல பின்னி கால வரலால தரைய சொல்லட்ட வேணாமோ? சரி வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நாணி, ஒரு கோணி. அம்மா, நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் என்ன சொல்றது, எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். பிரேமா, நான் அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடுமா? தம்பிதரேன், அழைச்சிட்டு போப்பா. மேனேஜர், நீங்க போய் உடனே கல்யாண ஏற்பாடை கவனிக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு வேண்டியதை கவனிங்க. சரி. சிகிச்சு போய் பாக்குறேன். அடக்கமே உருவானவோ மனைவி அமுதா இல்லனா குமுதா, அவன் சகோதரி. ஒரு காலத்துல உன்னால அலட்சப்படுத்தப்பட்டவன், இப்ப தெரியுதா? Thank you.
வளர்த்ததுக்கு நாலு நாய்களை வளர்த்திருந்தாலும் குறைச்சிட்டாலும் வந்திருக்கும். அது கூட செய்யாம அறிவாயிட்டு வந்து நிக்கிறீங்களா? தியாகத்தை விட்டு அறிவாங்க. கை என்ன தொடுது? இருட்டில் இது என்ன திருட்டுத்தனம்? அட என்னங்க இது, கை என்ன தொடுது? இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம், இணைஞ்சது ஒண்ணு ஒண்ணு இரண்டு மனம். என்னங்க இது, கை என்ன தொடுது? இருட்டில இது என்ன திருட்டுத்தனம்? இருட்டில இது என்ன திருட்டுத்தனம்? சிந்தும் பெண்ணை பா, மோகம் பொங்கும் கண்ணை பா, அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும், அதுபோல் நானும் உனை முத்தாட வேணும். ஒன்று இரண்டு மனம்.
முக்கோடி தேவால் 48,000 ரிஷீசரால் கந்தர்வர் கிண்ணரர் அட்டதிக்கு பாலகர்கள் மும்மூர்த்திகள் சாட்சியாக, இங்கு விஜயம் செய்துள்ள பெரியோர்கள் சாட்சியாக, ரத்னகிரி எஸ்டேட் பழைய ஜமீன் மகாராஜ ராஜஸ்ரீ மகாகணம் பொருந்திய திருமான் நீதிமாணிக்கும் அவர்களின் இளையகுமாரன் தம்பித்துறைக்கும் சௌபாக்கியவதி பிரேமாவுக்கும் யார் நீ? நல்ல நேரத்தில் அபசகனம் பிடிச்ச மாதிரி. மேனேஜர் என்னன்னு கேளுங்க. யாரும் கேட்க தேவையில்லை, நானே சொல்றேன். ஐயா, நீங்க கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ண போறீங்களா, இல்ல கல்யாணமான ஒருத்திக்கு நிச்சயம் பண்ண போறீங்களா? யார்? உனக்கு மனைவியா வரப்போற கோமலாங்க இருக்கிறாலே பிரேமா, அவளுடைய கோவா காதலன், அதாவது முதல் கணவன். இதோ சாட்சி. ஐயோ என்ன சொல்ற நீ? இந்த சண்டான ஏதோ சரி பண்றானே, எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சதியும் இல்ல, நானும் சண்டாளனும் இல்ல. பாருங்க போட்டோவை, நானும் பிரேமாவை ஜோடியா எடுத்துக்கிட்டு. மம்மி, இவன் சொல்றதெல்லாம் போய் இவன் எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, இந்த குடும்பத்தோட கௌரவம் சந்தி சிரிக்குது. நான் என்ன செய்வேன் பாத்தீங்களா? பகவான் நம்மள ரொம்பவும் சோதிக்கிறான், ரொம்பவும் சோதிக்கிறான். பிரேமா, பி கேர்ஃபுல். நான் இதே ஊர்ல ஹோட்டல் இதையாவது தான் தங்கியிருக்கேன். நான் முன்னால போறேன், மரியாதையா என் பின்னால வந்து சேரு. இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன், எல்லா மானத்தையும் வாங்கிடுவேன். நம்ம ரத்னகிரி எஸ்டேட்டோட பேரு புகழ் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நான் வெளியில போனா அதோ வராளே மகாலட்சுமின்னு ஊரே சொல்லும். இனிமே அதோ போறாளே மானம் கெட்ட வந்து என் முகத்திலேயே காரித்து போங்களே. மாமி, நான் சொல்றத நம்புங்க. யார பத்தி மாமின்னு சொல்றேன்? நீங்களுமா இதை நம்புறீங்க? நம்மளோட உறவை கெடுக்கிறதுக்காக யாரோ செய்யற சூழ்ச்சிங்க இது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. உங்க பிரேமா கலகம் இல்லாதவன். நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்ன பண்றது? நான் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அவளை எங்கடி அழைச்சிட்டு போற? உங்க அக்கா இந்த குடும்பத்தினுடைய பெரிய பிள்ளைய கெடுத்தா, நீ சின்னவளை கெடுத்த, அது போதாதுன்னு இந்த குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு என் பேரை அழைச்சிட்டு போறியா? தெரியல. வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எனக்கு ஒரு தனி உலகம் இருக்கு, உங்களை மாதிரி சந்தேக பேர் வழிகள் இல்லாத உலகம். மாட மாளிகை கூட கோபுரம், அதுல மரக்கட்டை இதையும் படைச்சவங்க இந்த உலகத்துலதான். நான் தேடி போற உலகத்துல கடவுள் இருக்காரோ இல்லையோ, உங்களை மாதிரி கண்ணஞ்சு காரமும் நிச்சயம் கிடையாது. சீமான் விட்டு சென்ற பிள்ளையே, ரொம்ப நன்றி. ஒண்ணு சொல்ல வேண்டியது உள்ள போ. வெளியில கொண்டு போய் விட்டுறேன், இவட மல உச்சியில இருந்து தள்ளிடுங்க. விடுங்க, நான் சாக தயாரா இருக்கேன். எந்த மலை, எந்த உச்சி, எது வழின்னு சொல்லுங்க, நானே போறேன். கொஞ்சம் thank you.
கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்க. வெரி குட் வெரி குட். முதல்ல நல்ல துணிமணிகளை போட்டுக்கங்க.
காயத்தோட நீங்க சுத்தினீங்கன்னா ஊர்ல இருக்கிற கழுதைகள்லாம் உங்க பின்னாலேயே சுத்தணும். போங்கடா போங்க. ஒண்ணுட்டுதான் போய் சொல்லட்டுமே, உண்மை தெரிஞ்சா பாஸ் நம்மளை கொண்டுடுவாரா? இனிமே அவ இந்த பக்கம் எல்லாம் வரமாட்டா, கோவாவில் இருப்பாரா? நீ இனிமே வரவே மாட்டியா? நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்னு. என்னை இங்க அனுப்பிச்சு வச்சேல சித்தி, சித்தி, சித்தி. என்னடா சித்தி வேண்டி கிடக்கு? என் சித்தி போட்டோவிய ஒடுத்த உன்னை என்ன பண்றப்ப? என்னடா வாட்டி சித்தி சொல்லி பாரு, என்ன பண்ற பாருங்க. பகல்லையே நடி தூக்கம், காதல் கரவா? இல்லம்மா, கொஞ்சம் அசந்துட்டேன். ம், கிணத்துக்கு ட்ரீட்மெண்ட் சரியா நடக்குதா? இதோ பாய்சன். என்ன ஓல் மேன், உடம்பு எப்படி இருக்கு? ஐயா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ போட்டு விட்டா ஏதாவது? சித்தப்பா. பாட்டி 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 தான் அடிச்சாங்க. பாட்டி உன் பேர் உயிரியே வச்சிருக்காங்களே. ஆமா, நீ ஏதாவது விஷம் பண்ணியா? சித்திய நினைச்சிட்டு அழுத பாட்டி அடிச்சாங்க சொல்ல போன. அங்க ரெண்டு தடி இந்த நின்னுக்கிட்டு. யாரு அந்த புது வேலைக்காரங்களா? ஆமா, என்ன மிரட்ட போக கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. எல்லாமே தலைகீழ மாதிரி இருக்கு. இத பாத்தா நான் எப்படியா சித்தி அழைச்சு வந்துடுறேன். அழாம தூங்கடாமா. அம்மா, அம்மா, இந்த நேரத்துல போய் கதவை தட்டுவீங்க? முன்னாடி நிக்கிறது என் அம்மாவா? சாட்சாத் உன்னை பெற்ற தாயேப்பா. நம்ம குடும்பத்துக்கே இது அவமானம் வச்சேன். ஏமா, உங்களுக்கு எப்படிமா இந்த பழக்கம் ஏற்பட்டது? அத மட்டும் கேட்காதேப்பா. இல்ல, நீங்க சொல்லலைன்னா நான் உங்களை விட போறது இல்லை. சொல்லுங்க தம்பிதுரை, என்ன மன்னிச்சுடு. இது விஷம்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம குடும்ப கௌரவத்தை குலைக்கிற தீமேன்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த பாழா போன பழக்கத்துக்கு அடிமையாயிட்டப்பா. தம்பிதுரை, நீ ஏன் சொல்லப்பா? என் உயிருக்கு உயிரான கணவர் உங்க அப்பா அசைவே இல்லாம கிடக்குறார். என் ஆசை மகன் உன் அண்ணனு சாவோட வாயில அள்ளி கொடுத்துட்டேன். நீயாவது மகிழ்ச்சியா இருக்க, அந்த ஆண்டவன் வழி செஞ்சிருக்கிறானா?
அதுவும் இல்லையே, நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே கேலி செய்யற அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சு. இனிமே நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? பொழுதெல்லாம் கவலையோட இருக்கிற எனக்கு இந்த போதுதாப்பா கொஞ்சம் அமைதியை கொடுக்குது. தம்பி தர என்ன மன்னிக்க, மகனே என்ன மன்னிக்க. அம்மா, தம்பிதுரே, இனிமே நான் வேதனையால துடிச்சாலும் துடிப்பேன், செத்தாலும் சாவேன், இதை மட்டும் தொடமாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். தம்பி, புலியூர் ஜமீன்தார் ராஜரத்னத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க, அமுதம் குமுதம், தட்ட குழந்தைங்க. அமுதாதான் உங்க அம்மா, நம்ம நாட்டு பண்பாடு கலாச்சாரம் குடும்ப கௌரவம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா வழங்குறவங்க. உங்க அப்பா முதல்ல குமுதத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தார். ஆனா அந்த அம்மாவோட நடத்த பிடிக்காம நான் அமுதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிடிவாதமா சொல்லிட்டேன். அப்பவே குமுதத்துக்கு இந்த குடும்பத்தை பழிவாங்கிற எண்ணம் வந்தாச்சு. குமுதத்தோட நடவடிக்கை, நம்ம பண்பாட்டுக்கு விரோதமான போக்கு, இதெல்லாம் பிடிக்காத அவங்க அப்பா அந்த பொண்ணை வீட்டை விட்டே துரத்திட்டார். குமுதம் ஓடுகாலியா ஊர் சுத்தி சகல விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாகி திரிஞ்சுக்கிட்டே இருந்தார். சின்னையா, இப்ப நீங்க சொல்ற பயங்கரமான விஷயங்களை கேட்கும் போதும், ஜமீன் மாளிகையில ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கும் போதும், ஒருவேளை அமுதம் இருக்க வேண்டிய இடத்துல அந்த குமுதங்கிற விஷம் இருக்குதோ என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொன்னதா கேட்கும் போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. என் மேல உயிரியே வச்சிருக்கிற பேமா மேல ஊர் சிரிக்கிற அளவுக்கு பழிய சுமத்தி எங்கிட்டேந்து பிரிச்சது நீங்க சொல்ற அந்த குமுதம்மாவா தான் இருக்கும். அதுக்குதான் தம்பி, தீரை விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. பாவம் அந்த பிரேமா, உங்களையே நம்பி வந்த பொண்ணு. ஆமா, அவளுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். பாவம் பிரேமா, மேனேஜர் அவ கோவாக்கு தான் போயிருப்பான். அவளை நேரா பார்த்து மன்னிப்பு கேட்டு இங்க அழைத்து வரத்தான் போறேன். தம்பி, அதுக்கு முன்னால ஜமீன் மாளிகையில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே முதல்ல அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கிறேன். நான் வரேன். பிரேமா, பிரேமா, எல்லாத்தையும் கேட்டியம்மா. தம்பிக்கு ரொம்ப வெள்ள மனசுமா. உன் மேல ஏற்பட்ட சந்தேகம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடுச்சுமா. சந்தோஷமா இருமா. சரி, அட சிரிக்க தெரியாதா? சரிய சரிமா. நீ அப்பா என்னம்மா என்ன படிக்கிறீங்க? இதுவா பொழுது போகல, போற கதைக்கு புண்ணியம் கிடைக்கட்டுமேன்னு கிருஷ்ண வித்யா புராணம் படிக்கிறேன். விஜயமா, பாத்தீங்களாம்மா புரட்டின உடனே எந்த பக்கம் வருதுன்னு? எந்த பக்கம் வருது? கண்ணனை கொள்றதுக்காக பூதகி அழக நல்ல பொண்ணு மாதிரி வராளாம். இந்த கட்டம் படிச்சிட்டீங்களா? நான் இன்னும் அந்த கட்டத்துக்கு வரல. படியும்மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படிக்கிறேன், படிக்கிறேன். அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்னப்பா? எனக்கு செலவுக்கு 3000 பணம் வேணும். இந்த செக்கில் கை போட்டு கொடுங்க. என்னப்பா இது, 3000 பணத்துக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன். உனக்கு இல்லாத பணமாப்பா, செக்கில கை எடுத்து போட்டா போச்சு. கூட ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? பாத்தியா, வெள்ளிக்கிழமை பேங்க்ல இருந்து பணம் எடுக்க வேண்டாமே. பணம் போட்டுறேனே. என்னை ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? நான் உனக்கு என்ன கொடுமை செஞ்ச? நீ என் கூட பிறந்ததே நீ எனக்கு செஞ்ச கொடுமை, அதுக்கு தண்டனையா உன் கணவனையும் உன் மகனையும் உன் பேரனையும் உன் கண்ணெதிரிலேயே சாகடிச்சு நான் கூட பிறந்ததே குத்தம்னா என்ன கொண்டுடு?
என் குல விளக்குகளை அணைச்சிடாத குமுதா, அணைச்சிடாத. சரி, அந்த விளக்கெல்லாம் அணையாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். சரியா? உன் மகன் தம்பிதுரை என்னையே சோதனை செஞ்சு பார்க்கறான். செக்கில கையெழுத்து வேணுமா உனக்கு? என்ன யாருன்னு தெரிஞ்சுக்க பெரிய பெரிய தந்திரமெல்லாம் பண்றான். அதிமேதா முட்டாள். அதனால உனக்கு இங்கிருந்து ஒரு நாள் விடுதலை. அதாவது நாளை சனிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை ரத்னகிரி மாளிகையில் நீ பழைய அமுத இருக்கலாம், நடமாடலாம். ஒன்லி ஒன் டே, அதுவும் சாட்டர்டே. நீ ரகசியத்தை சொல்ல முயற்சி பண்ண, இவன் கை துப்பாச்சு, கண்ணனை சுடும், கணவனை வீழ்த்தும், மகனை மரண குடிக்கு அனுப்பும். நிழல் போல் உன்னையே தொடர்ந்து கொண்டிருப்பான். என் மகனை பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம், பேசா. ஆனா உண்மைகளை உதடுகள் கொட்டிடக்கூடாது. ஓகே? உடம்பு சரியில்லாம இருக்கிற என் புருஷனு சில பல நிமிடங்கள் அங்கேயும் இவன் இருப்பான், மறந்து விடாத. என் பேர குழந்தை கண்ணனை கட்டி தழுவி தொலையட்டும். அதுக்கும் சில வினாடிகள் தான். ஆமா, அவங்கிட்ட நீ ஏதாவது உளறி வச்ச அந்த பிஞ்சு உன் மடியிலேயே வெதும்பி விழுந்துரும். கையில துப்பாக்கி வச்ச மகன் இருக்கிறானே, இடியட், அவனை நம்ப செய்து நீ திரும்பி வர வேண்டும். ஆமா, சரியா நடிக்கணும் அமுதா. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல. தெய்வமே தெய்வமே. தெய்வங்கள் வாழ்க, நமது திட்டங்கள் வாழ்க. சென்றுவா வென்றுவா. கண்ணா, எப்படிடா இருக்கே? ஐயோ, என்ன அடிக்காத பாட்டி, என்ன அடிக்காத பாட்டி. நானா? உன்னை அடிக்கிறதா? நான் ஏண்டா கண்ணா உன்னை அடிக்க? உன்னை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாளா? ஆமா கண்ணா, உன்னை அடிச்சது தப்புதாண்டா. ஏதோ ஆத்திரத்துல அடிச்சுட்டு என்ன மன்னிச்சிடு ராஜா. வந்துருவாளா பாட்டி? நீ கவலைப்படாம இரு, அவ கண்டிப்பா வந்துருவா. எப்படி இருக்கீங்க? ஐயோ, முகமெல்லாம் ரொம்ப வாடி இருக்கேன். கடவுளே, வாயும் பேச முடியாம, படுற வேதனையும் வெளியே சொல்ல முடியாம, மரண அவஸ்தை அனுபவிக்கிறவங்க அனாதையா விட்டுட்டு நான் மகா பாவி எங்கேயோ அடைஞ்சு கிடக்கிறேனே. ஏன் அடவீங்க இந்த நிலைமையில கூட? உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்துறாங்களா? சொல்லிடுறேன், என் உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட சொல்லத்தான் போறேன். அப்புறம் ஒண்ணும் செய்யாத, என் மண் குபத்தை பறிச்சிடாத. காத்துக்கிட்டு இருக்கேன்.
நிச்சயமா அமுதா அம்மா கையெழுத்துதான். அப்படின்னா நாம நினைச்சபடி மாளிகையில இருக்கிறது குமுதா இல்ல. எல்லாமே ஒரே புதிரா இருக்க. இது எங்க அம்மாவுடைய கையெழுத்துன்னு சொல்றீங்க சரி, ஆனா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நேத்து கையெழுத்து போடாம தட்டி கழிச்சுட்டு இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்களே, அதுதான் என்ன புரியல. வெள்ளிக்கிழமைன்னு தட்டி கழிச்சாங்களா? இருக்காத குழந்தை கண்ணன் அழைச்சிட்டு வரதுக்காக 5 லட்சம் ரூபாய்க்கு செக்ல கையெழுத்து போட்டாங்களே, அது கூட ஒரு வெள்ளிக்கிழமை தானே? இருக்க ஏன் இங்க இருக்க கூடாதா? உத்தமிகளும் உத்தமர்களும் வாழற உங்க அரண்மனையை விட்டு கண்காணாத தூரம் ஓடிடுமா? பிரேமா, நொந்து போன இந்த உள்ளத்துல நீயும் நெருப்பு அள்ளி கொட்டாரு. நீர் அள்ளி கொட்டணுமா? உங்களை மாதிரி மாளிகை வாசிகளோட நெஞ்சமே நெருப்பு தானே? போதும் பிரேமா, உன்னை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டே குற்றம் தான். ஆனா முறிஞ்சு போகிறத நம்முடைய காதலை உறுதிப்படுத்த, காணாம போன என்னுடைய தாயார உயிரோட மீட்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என்னுடைய தந்தையை காப்பாத்த, நம்ம சுத்தி இருக்கிற விரோதியோட கொட்டத்தை அடக்க நான் ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கேன். ஆமா, அப்ப உடனே புறப்படுங்க தம்பி, நான் வரேன். இப்படி நடுத்தர உட்கார்ந்துட்டு விளையாடலாமா? உருவமாவது துருவமாவது எல்லாம் மன பிராந்தி. நிஜமாவே ஒரு உருவம் போச்ச. ஏதோ பிரம என்ன, கனவு என்ன, கற்பனை என்ன, இப்ப நீ ஏன் நடிக்கிட்டு இருக்க? ஆமா, பயப்படாத, என்னங்கிறது நான் போய் பாக்க, போய் பாரு.
கண்ணத்துல பொலையற அரஞ்சிட போகுது. கண்ண ஏற்கனவே குழி விழுந்திருக்குது. இந்த மாதிரி சொன்ன நான் போக மாட்டேன். போய்யா. ஏயா கத்துற இருக்க உன்ன பார்த்தாலே பேய் மாதிரி இருக்கியா. பேய தேடியா? பேய தேடு. Gentlemen, now you are going to enjoy a sensational cabaret dance by sex bomb of Japan, Miss Kishoba. Vennai thirandu thaali nirandathu vaada gopala, unnai ninaindhu urugi vadindathu inda coca cola. Prema, niya? Aama. சாகல உயிரோட தான். என்னை திரண்டு தாழி நிறைந்தது வாடா கோபாலா, உன்னை நினைந்து உருகி வழிந்தது இந்த கோபக்கோலா. பிஸ்கி சோடா வேணுமாடா, பிஸ்கி சோடா வேணுமாடா, கிட்டதில் இல்லை இங்கு தாண்டா. நீயா 40 நானா 20, ஒன்று சேர்ந்த பின் டோட்டல் 60. வெண்ணெய் திரண்டு தாடி நிறைந்தது வாடா கோபாலா, உன்னை நினைந்து உருகி வடித்தது இந்த கோபக்கோலா. நல்ல சங்கீதம் நான் பாடவா, மேகஸ்வரம் மூன்று லோகங்கள் நாம் காணலாம்.
இன்பம் ஆறாக நீராடலாம் மிஸ்டர் மாமா மைனன் பிரேமா மிஸ்டர் மாமா மைனன் பிரேமா நித்தமும் உண்டு இந்த தாமா ஓ மை பார்ட்னர் உங்கள் பின்னர் மூன்று போகலாம் அந்த பின்னர் வெண்ணை திரண்டு தாடி நிறைந்தது போட கோபல உன்னை நினைந்து முருகி வடிந்தது இந்த கோப கோல பிரேமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அவ வந்தது உடனே அடைச்சு வச்சிருந்த இனிமே அமுதாவை உயிரோட விட்டு வைக்கிறது நமக்கு ஆபத்து இப்போ அதை நான் சொல்றத செய்ய ஓகே ஓகே அமுதா நம்ம பங்களாவில இருந்து கரைச்சிட்டு போய் எல்லையில இருக்கிற கொடுவும் அடைச்சு போய் அனே நான் இவன் பின்னாடியே போய் அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் இப்போ அப்பா Thank you.
நீ செய்த கொலைகளுக்காக உன்னை நான் கைது செய்கிறேன். வாச போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செய்யற அக்கிரமங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதற்குரிய தண்டனையை பெறாம தப்பிச்சிடலாம் பாக்குறீங்களா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அவங்க. எல்லாம் அழைச்சிடுவாங்க. பாப்பா பயப்படாத, இருக்கிறார். கம்பி எண்ணெய் போகும்போது கவர்ச்சி நட வேறையா? Thank you.